Yeah.
Thank you.
Ara? Didi Zeya. Bala, bala. Thank you.
Thank you.
సర్వే భక్తజనం దేవాలయ పారాయణ సమయే మౌనం ఇది ఆస్థాయ. Thank you.
வாயோர் அக்னி, வாயுவிலிருந்து நெருப்பும், அக்னேர்
அப்பிரதிவி நீரிலிருந்து நிலமும் உண்டானன. இதுதான் எங்களுடைய தைத்திரிய உபனிஷத் சொல்லுகின்ற உபனிஷதம் சொல்லுகின்ற வாக்கு, வேத வாக்கு. எனவே இதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நீங்கள் இந்த நெருப்பிலிருந்து நீர் வருகின்றது என்பதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நெருப்பு கூட தண்ணியை விட தண்ணி அடைஞ்சு போயிருமே, ஐயா இந்த நெருப்பிலிருந்து நீர் வருகிறது என்று சொல்ற. அதுக்கு நீங்க வீட்டை செய்து பார்க்கலாம். இப்ப பொங்கலுக்கு எல்லாரும் வெளியே இருந்துதான் பொங்குவீர்கள், வெளியே அடுப்பு வச்சு பொங்குவீர்கள். அந்த அடுப்பை இருக்கின்ற சாம்பலோ கடலோ காற்றுக்கு பறக்காமல் இருப்பதற்கு அதற்கு மேலே ஒரு பரலையோ அல்லது சில்வர் சட்டியையோ கவிழ்த்து பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போய் திறந்து வாங்கினால் அது வேர்த்து போயிருக்கு. அதற்கு காரணம் அதுதான், நீரில் இருந்து நெருப்பில் இருந்து நீர் உண்டாகின்றது என்பதை நீங்கள் அனுமானித்தே கொள்ளலாம். எனவே அடியவர்களே, இந்த தன்மையை உள்ளடக்கித்தான் ராஜகோபுரத்தினுடைய நுழைவாயிலே, ராஜகோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எட்டிதழ் தாமரையோ அல்லது ஐந்திதழ் தாமரையோ மேலே இருக்கும், அது ஆகாசமாகவும் கீழேயும் ஐந்திதழ் தாமரையோ எட்டிதழ் தாமரையோ இருக்கும், அது பூமியாகவும் கொள்ளப்படுகின்றது. எனவே மேலே இருப்பவள் லக்ஷ்மி, ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படுவார். ஆகாயத்திலே இருப்பவர் பால்கடல கடையேக்க மகாலட்சுமி கள்ளமா காதலிக்கு கரம் குடிச்சது யார் என்றா இந்த மகாலட்சுமி என்றார். யாருக்கே அனுமதி கேட்காம பிடிச்சிருந்து கொண்டு பிடிக்கிறார். எங்களை இப்பத்தி அது முடியல போது முடியும் அப்படின்னா. எனவே கீழே இருக்கின்ற பூமி ஸ்ரீதேவி பூதேவி. இந்த ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற இருவரும் சந்திக்கின்ற இடத்துக்குள்ளாலே இறைவன் வருகின்ற போது எல்லா ஆலயத்திலும் பெரிய மணியை அடிப்பார்கள். அப்போதைய நேரமே தெரியும் சாமி இப்ப கோபுர வாசலுக்குள்ளாக வெளியே வருகிறது. சில பேருக்கு கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கு, அப்போது நினைத்து கும்பிடுவதற்காக உண்மையிலேயே ஆலயத்திலே மணி அடிப்பதனுடைய காரணம் என்ன? காரணம் என்றால் ஆகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தந்து ரட்சசாம் குருவே கண்டாரவம் பெற்ற தேவமாக ஆக்குவான காரணம் ஆகமார்த்தந்து தேவானாம். ஆகமத்திலே சொல்லப்பட்ட தேவர்கள் அனைவரும் வருவதற்காகவும் கவனார்த்தந்து ரட்சசாம் ராட்சசர்கள் இல்லாமல் போவதற்கும். நாங்கள் எல்லாரும் இந்த
வகுப்புகளுக்கு எல்லாம் செல்லுகின்ற போது எல்லாரும் சேர்ந்து எழுதி உண்டு மணி கேட்டா அதை இருந்து எழுதவா படிக்கவா. எங்களுடைய நான் படித்தது வந்து அரிசல்வம் டியூஷன் சென்டர்ல, அந்த படிக்கும் போது எல்லோருமே அந்த மணி கேட்கின்ற போது எழுதி ரூபா உண்மையுடன் இருக்கும். இது ஒரு வளமை, அங்கே இனிமையிலே இது ஒரு வளமை. மணி மணிச்சத்தை கேட்டால் எப்படியும் யார்கிட்ட கையா இருந்தாலும் உடனே நெஞ்சுக்கு வந்து பிள்ளையாரப்பா முருகப்பெருமானே என்கின்ற ஒரு எண்ணம். எனவே அப்படி ஒரு எண்ணம் வந்த உடன் எங்களிடம் இருக்கின்ற ராட்சசர்கள் இல்லாமல் போகிறார்கள். மனிதனிடம் இருக்கின்ற அந்த ராட்சச குணம் இல்லாமல் போய் மனிதன் தூய்மையாகிறார். அதனால்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் வீட்டை இருப்பவர்களுக்கு ராஜபோக்கு துவாரத்துக்குள்ளாலே சுவாமி வருகின்றது என்பது அங்கே இருந்து கொண்டே அவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உடனே கடவுளே பிள்ளையாரே முத்துமாயே சுப்பிரமணிய பெருமானே என்று பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. எனவேதான் அடியார்களே இந்த ராஜகோபுரத்துக்கு மட்டுமல்லாமல் மூலஸ்தானத்தில் உள்ள பஞ்சாலாட்டி காட்டும் போது பெரியமணி அணிப்பார்கள். கட்டிமேளம் வாசிப்பது, அதாவது தமிழிலே மேளத்தை அந்த தீர்க்க பிரசாரம் என்று சொல்லுகின்ற அளவு வாசிப்பதனுடைய காரணம், கட்டிமேளம் வாசிப்பதனுடைய காரணம் அல்ல. மற்ற மக்கள் மத்தியிலே ஏதோ நடக்குது கோயில் பஞ்சாராட்டி காட்டின அல்லது கும்பம் அபிஷேகம் பண்ணின அல்லது சுவாமி திரும்புகிறார்கள் அல்லது ராஜகோபுரத்தினுடைய வழியினாலே சுவாமி வழியே வருகிறார். இவ்வளவத்தையும் மற்றவர்களுக்கு ஆலயத்துக்கு வராமல் இருப்பவர்களுக்கு உணர்த்துவதற்காக இவருடைய முன்னோர்கள் அப்போதே இதெல்லாத்தையும் தெரிவிப்பதாக அமைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற போது வேறு அவல ஓசைகள் எங்களுக்கு கேட்கக்கூடாது, கேட்காமல் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் இந்த பஞ்சாலாட்டி காட்டுகின்ற வேளையிலும் கும்பம் அபிஷேகம் செய்கின்ற வேளையிலும் ராஜகோபுரத்து சுவாமியை தூக்குகின்ற வேளையிலும் தாவுகின்ற வேளையிலும் ராஜகோபுரத்தினாலே சுவாமி வெளியே வருகின்ற போதும் கட்டி மேளமும் மணியையும் சங்கையும் சிவங்கலத்தையும் வாசிப்பது எங்களுடைய முன்னோர்களுடைய வழக்கமாகின்றது. எனவே வீட்டு எந்த விதமான அவல ஓசையும் ஆலயத்திலே கேட்காமல் இருப்பதற்காக. எனவே அடியவர்களே இந்த ராஜகோபுரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது, எங்களுடைய ஆணவத்தை இல்லாமல் ஒழிப்பது மட்டும் அல்லாமல் எங்களுக்கு இறை சிந்தனையை ராஜகோபுர வாசலுக்கு வந்தவுடனேயே தெரிவிக்கின்றது. அதை போல அந்த ராஜகோபுர வாசலுக்குள்ளாலே வருகின்ற அந்த அழகை யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களும் கண்டு ரசிக்கட்டும் என்பதற்காக எங்களுடைய ஆலயத்திலே இந்த சப்பைரக உற்சவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதப்போதுதான் இந்த திருமஞ்ச உற்சவம். இந்த திருமஞ்ச உற்சவமும் மஞ்சம் என்றால் படுக்கை, மஞ்சம் என்றால் படுக்கை, அது தேர் அல்ல, பல பேருக்கு அது தெரிவதில்லை. மஞ்சம் திருமஞ்ச உற்சவம் என்றால் ஊஞ்சல், சுவாமி சயனத்திலே இருக்கின்ற மாதிரியான காட்சிகள். எனவே அதை கூட ஆலயத்துக்கு வருபவர்கள் கண்டுகொள்ள முடியாது. அதனால்தான் மஞ்சம் என்கின்ற உற்சவத்தை செய்கிறார். எனவே எங்களுடைய ஆலயத்திலும் இவ்வாறான உற்சவங்கள் நடைபெறுவதற்கு இறைவன் நிறைவி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் எல்லோரும் வந்து இந்த சப்பைரத உற்சவத்திலே கலந்து கொள்ள வேண்டும், இறைவன் நிறைவியை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எப்பவுமே ஐயா கையர் விஞ்ஞானம் தானே மிக பிடிக்கிற மக்கள் இன்றைக்கு மத்தியானமே பிடிக்கிறார். எங்களுக்கு பசிக்குது என்று சொல்லுபவர்கள் கூட தயவு செய்து இதை செல்லும்
இந்த காலாட்சிய வீட்டை கொண்டு போகணும். இங்க நான் குந்தியத்தை வாங்கி இந்தியாவுக்கு வருமான போனா அதுல எந்த விதமான பலனும் இல்லையே. நீங்க நினைக்கிறார் எந்த இருந்த பவுனா இதா இதை கொண்டு போய் நான் வீட்டு என்ன செய்யறது. நீங்க வீட்டை உங்களை சாப்பிடுறதுல வைப்போம் அது அழகி ஒழுங்கி இல்லாமல் போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தயவு செய்து புண்ணியத்தை இங்கே விட்டு விட்டு செல்லாதீர்கள். உங்களுக்கு அவசரம் செய்த புண்ணியமே இந்த காலாஞ்சி பக்தர்களும்
இப்படி ஒரு நேர்த்தியான சுவாமியை தூக்கி காவி சுத்தி கொண்டு வந்து வைத்து இல்லை கடவுளுக்கு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்கள் மிகவும் குறைவு. எனவே அந்த வழியிலே நீங்கள் உன்னதமாக இருக்கின்றீர்கள் என்பதை மெய்சிலுக்க சொல்லி எல்லோருக்கும் ஆதி கூறி என்று பிற்பகல் என்னுடைய அதிக பிரசங்கம் எல்லாம் முடிந்த பிறகுதான் வைக்கிறது என்பது நான் எடுத்த முடிவு. இவர்கள் ஒருத்தருக்கு சொல்லி என்ன சகாயசகிதம் துல்லியமஹம் சம்ப்ரததே.
సిద్ధి విఘ్నేశ్వర ఉత్తమారంభిగా దివ్య ప్రసాద ఫల సిద్ధిరస్తు